வந்துருச்சுங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இந்த வண்டி ஃபுல்லாக ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 பேருக்கு மேலேயே போகிறோம் அந்த காரில். 9 பேர் போகிறோமோ மொத்தமாக. 4, 3, 2, எஸ் 9 பீப்புள். அங்கே தான் இருக்குது நம்ம தேடி வந்த மரம். ஒன்றும் தெரியாது, பிகாஸ் இட்ஸ் கும் இருட்டு. என்ன தெரியும், பின்னாடி ஆள் இல்லைங்க. எங்களெல்லாம் பார்த்து சும்மா சொல்கிறேன், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் அந்த மரம், இதுதான் அந்த மரம். பயமாக இருக்குல்ல. லோகேஷ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பசுராஜ் வந்துட்டு கத்தி இருக்காரு கட் பண்ணுறதுக்கு. அங்கே வந்து அந்த பச்சை இது தலையை எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே தீ போடுறதுக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோயில் இருக்குது தெரியுமா. ஸோ நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்டு அந்த பக்கம் வந்து வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதனால தான் வந்து இன்னொரு காரணம் நம்ம வந்து சீக்கிரமாக வந்தது. வித் ஆல் தட் எல்லாமே ஒரு ஒரு ஐடியா ரெஸ்பெக்ட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா சீக்கிரமாக வந்துட்டோம். ஆனால் இங்கே ஒன்றுமே தெரில ஆக்சுவலி கேமராவில் காட்டுறதுக்கு. பட் நம்ம அப்படியே பார்த்தோம்னா தெரியுது, நல்லா ஓரளவுக்கு தெரியுது. இவங்க மேலே போய் எடுத்து பாருங்க எவ்வளோ தேன்றிருக்கு பாருங்க கைஸ். லைனாக வருவாங்க நினைக்கிறேன். பஸ்ஸோ நல்லே காரை காணத்தில்லை. This is so risky now in on top. This is just unbearable right now. இங்க மேல வர அம்பிச்சு சொன்னாங்க இது பண்ணுங்க गाइस. I don't know. அவங்க ரொம்ப தைரியம் एक्चुअली. வா. அந்த தைரியம் வரவே வராது. நமக்குலாம் ஒரு இது வரும் டக்குனு. தானவே வரும் அந்த பயம். Oh my god guys. This is another best night.
இதெல்லாமே வந்து ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் வச்சு பண்ணுறது. இது வந்து நார்மலாக யாரும் பண்ணிடக்கூடாது, யாரும் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க சரிங்களா. திஸ் இஸ் நாட் ஓன்லி ஸ்கேரி, திஸ் இஸ் ரிஸ்கி கூட, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ரிஸ்கி. 10 கொட்டி இருக்கான் ஒருத்தர், ஒருத்தர் 20 கொட்டி இருக்கான். ஆமாம், உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று ஊறிக்கிட்டு இருக்குது. அப்போதுலேருந்து என் மேல் ஒன்று படிச்சா டக்குனு கேமரா தூக்கி வெளியே போட்டுருவோம். ஐயோ சம்திங் ஓகே என்னாச்சு ப்ரோ? என் ஃப்ரெண்டில் ஏதோ ஒன்று ஆடுது. உள்ளான்றது ஒரு பறவை, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேருன்றது எனக்கு தெரியாது. ஏன் சத்தம் போடுற சைக்கோ? ஐயோ, அது வெளியே போக முடியாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த லைட்டுக்கு வருது? ஐயோ இல்லைங்க, அந்த லைட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அது கண்ணாடி டேலர் போக முடியல அதனால. மாவும் எதுக்கு தேனி கடைசிக்கு நம்மளை கடிக்கல, நம்ம தப்பு சொல்ல தேனிக்கிட்டு வந்து. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ஹாவ் தட் தேன். இப்போ நம்ம தேனை போய் சாப்பிட போகிறோம் கொஞ்சம் நேரத்தில். 2 மாதம் போனால் நல்ல தேன். சூப்பர் சூப்பர். விழுந்துருச்சு, கூட்டிருச்சா? இருக்குது இங்கே பாருங்க, இங்கே என்ன கூட்டுறது பாருங்க. எதுக்கே கிளம்பதோ முன்னாடி செம்ம டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம நேற்று முன்னாடி சாப்பிட்டது இது டார்க்கான ஹனியும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுது. வாவ் நக்கும்போது ஒரு 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 ஸ்வீட்டு, ஒரு ஆனந்தம். அதை சாப்பிடும் போது இன்னொரு டேஸ்ட்டு. வாவ் தேனி தேனி தாங்க, தேன் சாரி. செம்ம நிறைய தேன் குட்ஸ். நான் சோறு போயிட்டேன், இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய பேர். நான் உடனே வச்சிருக்காங்க, நான் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ப்ளீஸ், நான் இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன் மாதிரி வந்து பட்டன்லாம் போட்டுக்கன்னு பார்க்காதீங்க. அங்கே வந்து தேனி உள்ள பேரும் சொல்லிட்டு போட்டது, அப்படி போய் நான் கழட்டிடுறேன். சாப்பிட்லாம், வேற லெவல் வேற லெவல். என்ன?
சாம்பாரும் சிக்கனும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. வேற நம்ம சாம்பாரில் வந்து எவ்வளோ மேட்ரு இருக்கு பாருங்க. தக்காளி வெங்காயம்லாம் அப்படியே தெரியுது செம்மையா. அதுக்கப்புறம் பருப்பு, தக்காளி, உங்களுக்கு வந்து கத்திரிக்காவா, அது கத்திரிக்காய் போட்டிருக்காங்க, காலிஃப்ளவர் போட்டிருக்காங்க, எல்லாம் எல்லாமே இதில் இருக்குது. கறி ஆஹா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. சிக்கன் சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட். யார் சார் சிக்கனு? காக்கா வா காக்கா, பிச்சுட்டிங்கம்மா வேற லெவலு. அதுவும் இங்கே வருஷம் அதுவுமே இல்லை, ஃப்ரெண்டாக சூப்பராக செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இப்பா ஜாலியாக வேற லெவல். நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம்ல, அதனால சூப்பர். மணி இப்போ வந்துட்டு 12:15. ஹேஸ் குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. அண்ட் நாங்கள் இது சாச்சு. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து அது பார்க்கலாம், அந்த கூட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் தான் வந்து எழுந்திரிச்சிருக்கு. நல்லாயிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரொம்ப பனியாக இருக்கிறதுனால இந்த இது பக்கம் உட்காந்துட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது, எப்படியே தொட்டுக்கிட்டு எப்படியே தூக்கிக்கிட்டு அங்கே போகலாம். இந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தான் தேன் எடுத்து வந்துட்டு ரொம்ப தேன் அங்கே எடுக்க முடியல. கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்து டேஸ்ட் பண்ணோம். அப்புறம் சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு இந்த இதில் தூங்கினது. மச்சல் இதில் வேணால் நீங்கள் சாப்பிடுங்க. மாமா தேன் சாப்பிட்ருக்காங்க காலையில். வச்சுக்கோ. நெருப்பு பார்த்து நெருப்புலாம் எனக்கு வந்து பருப்பு மாதிரி பருப்பு மாதிரி. Guys, so இந்த மரத்தில் தான் நம்ம நேற்று நைட் வந்து எடுத்தோம். ஐ ஹோப் யூ கைஸ் ரிமம்பர். ஆர் லைக் உங்களால் பார்க்க முடியாது, நேற்று நைட்டு காமிச்சேன் பட் அந்த அளவுக்கு தெரியல. பட் காலையில் வந்து காட்டுறதுக்கான ரீசனே வந்து சரி உங்களுக்கு பகலில் காட்டினா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியுமே. ஓ மேன், திஸ் இஸ் நாட் குட். ஓகே, ஸோ திங் இஸ் யூ நிறைய வந்துருச்சு. ஏங்க ஓகே இல்லை சும்மா பஸ் இருக்காரு சார், பிரச்சனை இல்லை. ஸோ திங் இஸ் சும்மா பா பேசுங்க பேசுங்க, ஒன்றும் டென்ஷன் எடுக்காது, நான் இருக்கிற பேசுங்க எடுக்காது பேசுங்க சார் பேசுங்க. ஓகே பிரச்சனை இல்லை. ஸோ திங் இஸ் இப்போ அந்த இது வந்து நாங்கள் நேற்று பார்த்தோம். அந்த ஈவினிங் வந்தானே ஓரளவுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட முடியல பிகாஸ் ஹைட் இல்லை. நல்ல சுக்காலில் வந்து இப்போ நம்ம நேற்று எடுத்து தெரியுமா நைட்டு அந்த ஹனி அந்த எடுத்துக்கப்புறம் மாட்டி அந்த அந்த பூச்சி அந்த பீஸ்லாம் இருக்குது தெரியுமா வந்து கீழே வந்துடும். ஸோ கீழே தான் வந்து படுத்து கிடக்கும். அது வந்து நைட் வரைக்கும் நைட் ஃபுல்லாக படுத்து இருக்கும், காலில் வரைக்கும் இருக்கும்ல. அப்போ கொஞ்சம் கழிச்சு மேலே போயிடும், மேலே அது ஒரு ஒரு கூட்டுக்கு போயிடும் திருப்பி. ஆர் அது வந்து ஸ்கிராச்லேருந்து அது வந்து பண்ண ஆரம்பிச்சோம். நிறைய கூட்டுறதுனால மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் இங்கே வந்தோடனே கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ஹனி எதுவுமே லைக் பீஸ்னா எதுவுமே இல்லை பூச்சிலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது வந்து வெயில் வர 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 அது கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் பீப்பெல்லாம் வந்து லைக் அது அப்படியே பீப்பெல்லாம் வந்தாங்க கிட்ட வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ மேலாம் உட்காரும், மேலாம் வரும், பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து தட்டி விடக்கூடாது, இல்லை வந்து அடிக்கக்கூடாது. அப்படி அடிச்சுனா நம்மளை வந்து கொட்டணும், அப்படின்னா கொட்டே கொட்டாது, அது மட்டும் அது போயிடும் அப்படின்னா அப்படி தான். ஸோ இங்கே நாலஞ்சு சுற்றிக்கிட்டு இருக்கு நம்ம நம்ம கிட்டக்க இருந்தாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஓரளவு கிட்டக்கு போகலாமா? ஆ அப்படியே கேஷுவலாக போகலாம். இங்கே ஒரு கரையான் புத்து தானே, இது பாம்பு புத்தா? பாம்பா கரையானா? பாம்பு இருக்கா? பாம்பு புத்தா அங்கே ஒன்று பார்த்தோம். இது கரையான் புத்து, அதை மாற்றிக்கிட்டக்க லைட்டாக போகிறேன் நான். நேற்று இங்கே தான் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். கைஸ் இதுதான் அந்த மரம். போதுமா? போதும்ட்டார் அவர். ஸோ அதனால் நின்றுவோம். சரி, ஓகே. எவ்வளோ பீஸ் இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா இப்போது? எஸ்,
எவ்வளோ சரி ஹனி கோம்பு. ஸோ இந்த ஹனி கோம்புலேருந்து நம்ம இருக்கோம். ஆனால் இங்கே எடுத்து தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இவங்க வந்து தேன் எடுக்கிறாங்க ஒரு ஒரு இடத்துல. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மரம் இங்கே இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து 4-5 மரம் இருக்கிறான். ரொம்ப ஒரு ஒரு அபூர்வமாக இருக்குது. அந்த மரத்தில் ஸ்டான்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் ட்ரோனில் காமிச்சிருப்பேன். ரொம்ப அழகாக ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது அந்த மரம். அதிலே பூ தானே ப்ரோ, அது பூ தானே அது மேலே பூவில். இல்லை இல்லை ப்ரோ முடியல முடியல, சும்மா இருக்குது சும்மா இருக்குது. போயிரு போயிரு போயிரு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. நீங்கள் பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஆக்சுவலி முடி இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணா முடியில வந்து உள்ளே போய்க்குமா, அது வந்து கூடு நினச்சிக்கிட்டு முடிக்குள்ளே போயிடுமா. கரெக்டாக பர்சன் நான் சொன்னார் முடி வர லைட்டாக ஒரு மாதிரி இருக்குதா, அதனால வந்துட்டு அது பார்க்க ஜாலியாகிடும் டக்குன்னு உள்ளே போயிடும். ஸோ நான் எனக்கு 2-3 இது உள்ளே ஆல்ரெடி போயிருக்கு, நேற்று வந்தால் நேற்றும். ஸோ அதனால் இட்ஸ் நாட் ஓஃப் ஓகே. அப்படியே கொட்டாது கொட்டாது இட்ஸ் கொட்டாது. அது என்னன்னா அவன் கொட்டாது பயப்படாமல் இருந்தால் கூட நம்மளுக்கே அந்த உள்ள டக்குனு கிட்டக்கு வந்தோடனே ஒரு இது வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் வேற எதுவும் பிரச்சனை கிடையாது. சேஃப் ஐயோ கிட்ட ஒரு 4 சுற்றுது இங்கே வந்துருச்சுங்க. ஐயோ சரி சரி வந்துச்சு அவ்வளோதான். அப்படியே பார்க்காம நடந்துங்க. ஹைட் வைப் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும். உங்களுக்கு கேமராவில் தெரியாது தெரியல, சவுண்ட் வேறு கேட்கும் இங்கேன்னு. வந்துருச்சு நிறையா வந்துருச்சு நிறையா வந்துருச்சு. ஏறுங்க 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 நிறைய ஏறுங்கன்றாரு. இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுது. போங்க 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 வந்துக்கிட்டே இருக்காப்புல நிறையா. பசுவே சொல்லிட்டாரு கிளம்பு கிளம்பு அப்படின்னு. அப்பா ஆ செகண்ட் மூடுங்க எடுத்துக்கிட்டு பார்த்துருங்க உள்ளே விட்றாதீங்க பெரிய பிரச்சனை ஆயிரும். சூப்பர் அவங்க ஐயோ ஏற்றிக்கலாம் 7 லட்டுக்கிட்டே வந்துச்சுன்னு சாசம் தேனீஸ் லிவிங் என் தலைவர்கள் எதுவும் இருக்காதுல்ல. இல்லை அவ்வளோதான் கிளம்பியாச்சு. ஸோ கைஸ் இதுதான் வந்து நம்ம தேன் எடுக்க வந்த கதை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் 2 டேஸாக வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸுக்கு போயிட்டு நம்ம தேன் எடுத்தோம் வித் தி டீம் ஆஃப் நேச்சர் ஷேடோ. ஸோ சொல்லுங்கள் நேச்சர் ஷேடோ பற்றி நீங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் என்னென்ன மாதிரி தேன்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. பிகாஸ் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தேன் வந்து இப்போ இந்த ஒரு ட்ரிப்லேயே நம்ம வந்து எடுத்தோம். பட் இதுவும் இல்லாமல் இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தேன்ஸ்லாம் இருக்குன்னு கூட வந்து சொன்னீங்க. ஸோ உங்ககிட்ட என்னென்ன மாதிரி தேன்ஸ்லாம் இருக்குது, அது எப்படிலாம் நீங்கள் அதை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறீங்க தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ஆக்சுவலாக 10-12 இயர்ஸாக பண்ணுறோம். ஓகே அங்கங்கே மலைவாழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லி வச்சு வாங்குகிறோம். ஓகே நாங்கள் இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரத்துலேருந்து எடுக்கிற தேன் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே அதில் பார்த்தீங்கன்னா மூணாக பிரித்து விற்கிறோம். ஒன்று வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்கும் இந்த தேன், இது கொஞ்சம் நிறையா கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர் வாசனையாக இருக்கிற பூக்கள்லேருந்து வர தேன்லாம் பார்த்தா கொஞ்சம் இந்த மாதிரி லைட் கலராக லைட்டாக இருக்கும். ஓகே கொஞ்சம் இந்த வேப்ப மரம்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பக்கம் தேன் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அப்புறம் ஸ்டிங்லெஸ் பிஹானின்னு ஒன்று வைக்கிறோம், அது ஒரு தேனிப்பூச்சியோட ரகமே வேறு, அது கிடைக்கிறது ரொம்ப ரேர், நமக்கு இந்த தடவை கிடைக்கல. அது சிறுத்தேன் சிறுத்தேன் அது கிடைக்கிறது ரேர். அது மூணு இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இப்போது இந்த ஏரியா மக்கள்கிட்ட நம்ம இந்த பக்கம்லாம் பொந்து தேன் அதிகமாக இருக்குது, மரத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு பொந்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாறையோட கிளிஃபில் கிளிஃபோட எஞ்சில் இருக்கும் அது, அதெல்லாம் நம்ம இங்கே பசுராஜ் எல்லாத்தையும் கேட்டிருக்கோம். அதுவும் லான்ச் பண்ணுவோம். பசுராஜும் அனுப்பிச்சிட்டு தான் இருக்காரு, நமக்கு இது மட்டும் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ உங்கள் வீடியோக்கு அப்புறம் தான் அதுவும் லான்ச் பண்ணலாம்னு இருக்கும். நைஸ் நைஸ் சம விஷயம். நான் இது வந்து தேன் வந்து நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் வந்து எடுத்து குடிக்கிறோம் இல்லை ஈஸியாக கிடைக்குது, அதெல்லாம் விட இந்த தேன் வந்து எப்படி அவங்க எடுக்கிறாங்க அண்ட் அந்த ஒரு ரியல் தேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மரத்துலையோ இல்லை வந்து ஒரு காட்டில் வந்து எடுக்கும் போது அந்த ரியல் அந்த ஒரு இது வருதுன்றது நான் இப்போ தான் ஃபீல் பண்ண. அதுவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை எடுக்கிறதுன்றது வந்து அது வந்து இல்லை இன்னும் யோசிக்கவே முடியல. அவங்க பயமே இல்லாமல் ஏறி ரெண்டே பேர் தான் ஏறுறாங்க, அது ரெண்டு பேர் தான் வந்து எப்பயுமே ஏறுறாங்க. பிகாஸ் ஒன்லி தே கேன் டூ, யாராலுமே முடியாது. அது அந்த மாதிரி ஒரு வேலையாக இருக்குது. அது பிக் பிக் ரெஸ்பெக்ட் டு தெம். அது வந்து நிறையா டைம் வந்து போகிற டைம்லாம் கிடச்சிடாது தேன், கரெக்டுங்களா? கிடச்சிடாது எல்லா டைமும் கிடச்சி. ஏன்னா இப்போ நாங்கள் அதை ஃபீல் பண்ணுறோம். நேற்றுலேருந்து போயிட்டே தான் இருக்கோம் ஒரு இடத்துக்கு, ஆனால் நம்ம அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்காது. ஆனால் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பம்பராக கிடச்சிரும், அது நம்மளால சொல்லவே முடியாது. ஆனால் அவங்க சென்ஸ் பண்ணிடுவாங்க இந்த ஏரியாவில் போனால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு உங்களை எதுவும் கொட்டிடக்கூடாதுங்கிறக்காக ஒரு சேஃபான ஜோனில் வந்து முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கோம். அத்தனையும் சுமந்துட்டு வருவாங்க 50 கிலோ அந்த மாதிரி அந்த மாதிரி நம்மளால ஏறவே முடியாது. அவங்களுக்கு தேன் சாப்பிட்டே அவங்களுக்கு அந்த ஒரு பலம் இருக்குது. அதுதான் அவ்வளோ நம்ம டயர்டில் காலில் தான் டயர்டில் போனாலும் கடைசியில் அந்த தேன் அப்படி சாப்பிடும் போது வேறு லெவலில் ஒரு ஃபீல் வந்துடுது. அது வந்து அது ரியலாகவே சொல்கிறேன், சும்மா வந்து பேசணுன்றக்காக கேட்குறது. அது வந்து அப்படி நாங்கள் ஃபீல் பண்ணோம் அந்த நேரத்தில். அது சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு உத்துணர்ச்சி, அப்போ தான் எந்திரிச்ச மாதிரி இருந்துச்சு காலில் தூங்கி. அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர் வந்துச்சு. இது என்ன ரேஞ்சு என்னென்ன என்னென்ன இதில் இப்போ ப்ரைஸஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், வில் இட் ஃப்ளக்சுவேட்ஸ் த்ரூட் தி இயர்? கண்டிப்பாக இது ஃப்ளக்சுவேட் ஆகும், ஆனால் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் நாங்கள் பார்த்துப்போம். ஏன்னா கிடைக்கிற டைம் எடுத்து நாங்கள் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுப்போம். சுத்தமான தேன் கிடைக்கும்
கிடவே கிடையாது எவ்வளவு வருஷம் ஆனாலும் கிடையாது சோ கிடைக்கிறப்ப நாங்க இது பண்ணி வச்சுப்போம் ஸ்டார்ச் ஃப்ரம் 1000 பர் கேஜி அந்த லைட் கலர் ஹனி கொஞ்சம் ஈஸியா கிடைக்கிறனால இந்த சிறுத்தேனுங்கிறது பாத்தீங்கன்னா கூட இவ்வளவு சைஸ் தான் இருக்கும் ஆமா ஆமா அதுக்கு அவங்க வந்து மூணு கூட பக்கம் எடுத்தாங்கனால அது ஒரு கிலோ கிடைக்கும் சோ ட்ரிபிள் தி எஃபர்ட் அதனால அது கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கும் 2000 வரைக்குமே போகும் நாங்க வந்து சோ எங்களுக்கு அதுல பிளஸ் ஷிப்பிங் பிரேக் ஆகி வர்றது அதெல்லாமே அதுல ஆட் ஆகும் நாங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இவங்க கிட்ட நாங்க பேரம் பேச மாட்டோம் ஏன்னா நாங்க கூட வந்து எடுக்கிறோம் எங்களுக்கே தெரியும் பேச முடியுமா நம்மளால எதுவுமே மனசு வராது அது ஒரு மாதிரி ஆயிடாது அது நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டோம் சம்டைம்ஸ் அவரு நாங்க கூட வந்த பிள்ளை அவர் என்ன உயிரை காப்பாத்தில கூட்டு போயிருக்காரு சோ அவங்க சொல்ற விலையை நாங்க கொடுத்து வாங்கிப்போம் மார்க்கெட்ல நாங்க இந்த விலைன்னு சொல்லுவோம் கொடுத்தா அவங்களுக்கு மட்டும் சப்ளை பண்ணுவோம் கண்டிப்பா பெரிய விஷயம் அது கண்டிப்பா ஏன்னா நேரத்தில் ஃபார்ம் பண்றாங்க ஸோ ஃபார்ம் பண்றது வந்து ஃபார்மிங்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இப்போ ஃபார்மிங் பண்ணும்போது அதுக்கு அது தேனி பூச்சிக்கு ஃபீடு கொடுத்தாங்கணும் பூ இருக்கிற வரைக்கும் அது தேன் எடுத்து கொடுத்துரும் மற்ற நேரத்துக்கு அவங்க வந்து சுகர் சிரப் கொடுத்து அதை தான் அது கன்வெர்ட் பண்ணி தேனா கொடுக்கும் அது வந்து எக்ஸாக்டான ஒரு ஹனி இல்லை எங்களுக்கு தேன் தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி நேச்சுரல் ஹனி மெடிசனுக்கு அப்போ தேடின சர்ச் தான் இது 12 வருஷம் முன்னாடி அப்படியே இது பிஸ்னஸ் ஆகும் செம செம சூப்பர் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெரி வெரி ஹாப்பி நான் ஒரு 2 டேஸாக இங்கே வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த தேன்லாம் வந்து பார்த்தது இந்த ஒரு இது வந்து இவ்வளோ ஒரு ஒரு கஷ்டமான விஷயன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டு தேங்க்யூ டு நேச்சர் ஷேடோ.com அண்ட் ஆல்சோ பசுராஜ் என்ன வாங்க பசுராஜுக்கு வந்து அவர் தான் வந்து எல்லா கிரெடிட்ஸும் போகணும் ஸோ அவருக்கு அவர் வைக்காம பேசுறீங்க நடுவில் வாங்க பசுராஜ் பசுராஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்தது நேச்சர் ஷேடோ.com மூலமா வந்து அவங்க வந்து நமக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு பட் இப்போ வந்து பசுராஜ் வேற லெவல் பண்ணுறாரு தேங்க்யூ சூப்பர் நீங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீங்களே சொல்லிட்டீங்க நாங்க என்னத்த சொல்றது அப்படின்னு சொன்னாங்க நாங்க நல்லவங்களா இருந்தோமா நல்லதா சார் ஓகே நாங்க நல்லதா இருந்தோம் நல்லவங்க தான் நல்லதா இருக்கணுங்க சூப்பர் தேங்க்யூ பசுராஜ் பாய் சொல்லிருங்க பாய் கைஸ்